மது அருந்துதல் புகையிலை உபயோகித்தல் இரண்டு பழக்கத்தினாலே சுமார் 60% புற்றுநோய் தோன்றுகின்றன. முக்கியமாக நுரையீரல், தொண்டைவாய், உணவுக்குழல், இறைப்பை, கல்லீரல், கணையம், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, ப்ராஸ்டேட் போன்ற புற்றுநோய் வியாதிகள் இந்த இரு பழக்கத்தினாலே வருகின்றன. எனவே இந்த இரு பழக்கத்தை விட்டாலேயே சுமார் 60% புற்றுநோய் நாம் அழித்துவிட முடியும். அடுத்தபடியாக பெண்களுக்கு மிக அதிகமாக பாதிக்கின்ற இரு புற்றுநோய்கள் ஒன்று கருப்பை வாய் புற்றுநோய், மற்றொன்று மார்பக புற்றுநோய். கிராமங்களிலே சுமார் 45% கருப்பை வாய் புற்றுநோயும் 20% மார்பக புற்றுநோயும் காணப்படுகின்றன. அதாவது 100 பெண்களுக்கு புற்றுநோய் வந்தால் 45 பேருக்கு கருப்பை வாய் புற்றுநோயும் 20% மார்பக புற்றுநோயும் வருகிறது. நகரங்களிலே இது மாறுது. மார்பக புற்றுநோய் 45%, கருப்பை வாய் புற்றுநோய் 20%. ஆக 3/2 பேருக்கு இந்த இரண்டு புற்றுநோய்கள் தான் வருகின்றன. இந்த இரண்டு புற்றுநோய்களுமே தடுக்கக்கூடியவை, வராமல் தடுக்கக்கூடியவை. வந்த பின்னும் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடித்தால் நிச்சயமாக குணமாக்கக்கூடியவை. கருப்பை வாய் புற்றுநோய் எடுத்துக்கொண்டால் அது ஒரு வகை கிருமியால் வருகிறது. HPV வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இது ஒரு பால்வினை நோய். ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு வருகின்றன. கருப்பை வாய்க்குள் அந்த கிருமி நுழைந்து சுமார் 4-5 வருடங்களுக்கு அப்புறம் அது புற்றுநோயாக மாறுகின்றது. அந்த காலகட்டத்தில் பெண்கள் லேடி டாக்டரிடம் சென்று பேப்ஸ்மியர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசோதனையை மேற்கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே அது கண்டுபிடித்து விடலாம். அந்த காலகட்டத்தில் முதல் நிலையில் கண்டுபிடித்தால் ஒரு 10 நிமிடத்தில் கரைவ சர்ஜரியோ அல்லது லேசர் சர்ஜரி மூலமாகவோ அதை குணப்படுத்த முடியும். இப்பொழுது அதற்கு ஒரு தடுப்பூசி வந்திருக்கிறது. அந்த ஊசி 3 ஊசி வெளியே வாங்கினால் 6000 ரூபாய் ஆகும். 3 ஊசி போட்டுக்கொண்டால் இந்த வியாதி 99% பேர் வராமல் தடுக்கலாம். இது கல்யாணத்துக்கு முன்னால் இந்த ஊசியை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆக 9 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த ஊசியை போட்டால் இந்த கொடிய நோயை வராமல் தடுத்து கொள்ள முடியும். கல்யாணம் ஆனவர்கள் வருடம் 1 முறை பேப்ஸ் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய் ஒரு 10% குடும்பம் மூலமாக பரம்பரையாக வருவது, மீதி 90% நாமளாக நம்முடைய வாழ்க்கை முறையினாலே ஏற்படுத்திக் கொள்வது, குழந்தைகள் குறைவாக பெற்றுக்கொள்வது, குழந்தைகளுக்கு 2-3 மாதங்களுக்கு மேல் பால் கொடுக்காமல் இருத்தல், இது ஒரு காரணம். 28 வயதுக்கு மேல் முதல் குழந்தை பெற்றுக்கொள்வது இன்னொரு காரணம். உடல் பருமன் அதிகமாக இருத்தல், இது ஒரு முக்கியமான காரணம். அசைவ உணவு அதிகமாக உண்ணுதல். அசைவ உணவு என்றவுடன் நாம் வெஜிடேரியன் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் வாரத்துக்கு 1-2 நாள் தான் பெரும்பாலோர் மாம்சம் சாப்பிடுகிறார்கள். ஆனால் தினந்தோறும் நாம் சாப்பிடுவது நெய், பால், தயிர், பன்னீர் போன்ற அசைவ உணவு தான். எனவே இவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஜங்க் ஃபுட் என்று சொல்கின்றோமே, அதுவும் ஒரு காரணம். இந்த காரணங்களினாலே இது வந்தாலும் பூப்படைதல் 10 வயதுக்கு சின்ன மிகச்சிறிய வயதிலே பூப்படைதல் உள்ள பெண்களுக்கும், 50 வயதுக்கு மேல் மாதவிடாய் வராதவர்களுக்கும் இந்த வியாதி வருவதற்கான வாய்ப்பு அதிகம். பொதுவாக 20 வயதுக்கு மேல் தங்கள் மார்பகங்களை பெண்கள் தாங்களாகவே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்தால் 30 வயதிற்கு மேல் மாமோகிராம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு குடும்பத்தில் யாரும் இல்லை என்றால் 40 வயதுக்கு மேல் செய்து கொள்ளலாம். மார்பக மாமோகிராம் மூலமாக ஆரம்ப நிலையிலேயே இந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியும். ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்தால் மார்பகத்தை நாம் அறுவை சிகிச்சை செய்யாமல் அந்த கட்டியை மட்டும் அகற்றி நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அடுத்த நிலைக்கு போனால்தான் நாம் கீமோதெரபி கொடுத்து, ரேடியேஷன் கொடுத்து, சர்ஜரி பண்ணி, ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க வேண்டிய நிலை வருகிறது. ஆக மார்பக புற்றுநோய் பொறுத்தவரை முதல் 3 நிலைகள் இருப்பவர்களை நிச்சயமாக நாம் குணப்படுத்த முடியும். அது இந்த 50-60 காலமாக ஏற்பட்ட ஒரு சிகிச்சை முறையின் முன்னேற்றம். அடுத்ததாக நாம் புற்றுநோய் வருவதற்கான முக்கியமான காரணம் நமது உணவு முறைகள். ஏற்கனவே நான் சொன்னது போல்
அசைவ உணவுகள் ஒன்று, ஜங்க் ஃபுட் ஒன்று இரண்டு. இரண்டாவதாக அதிகமாக பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாமல் இருத்தல் ஒரு முக்கிய காரணம். முக்கியமாக பெருங்குடல் புற்றுநோய், காய் பழங்கள் காய்கறி பழங்கள் சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கு அதிகமாக வருகிறது. ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய உணவு முறையில் மிக மாற்றம் இருந்தது. அப்பொழுது எதுவாக இருந்தாலும் நாம் வேக வைத்து சாப்பிடுவோம். இந்த காலகட்டம் மிக வேகமாக போகின்ற காலகட்டம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. வீட்டிலுமே நாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். 4வதாக உடல் பருமன், இது இருதய வியாதியும் உண்டாக்குகிறது, சர்க்கரை வியாதியும் உண்டாக்குகிறது, புற்றுநோயையும் உண்டாக்குகிறது. முக்கியமாக மார்பக புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், கற்பை வாய் புற்றுநோய், பான்கிரியாஸ் சொல்லப்பட்ட கணைய புற்றுநோய் போன்றவை, பெருமுடல் புற்றுநோய் போன்றவர்கள் உடல் பருமனாற்றவர்களுக்கு வருகின்றது. எனவே உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளுதல் மிகவும் முக்கியம். நகரத்தில் வசிப்பவர்களுக்கு இன்னொரு அதிகமான காரணம் மாசு, பொல்யூஷன். இங்கே வாகன ஊதிகளினாலும் தொழிற்சாலைகளினாலும் வருகின்ற மாசு நம்முடைய நுரையீரல் தொண்டை வாய் மொழிகளை தாக்குகின்றன. எனவே மிக அதிக அளவிலே நுரையீரல் புற்றுநோய் காணப்படுகின்றன. கூடுமானவரை மரங்களை வளர்த்துக் கொள்ளுதல் நம்ம வீட்டை சுற்றி இந்த வகையில் அது உபயோகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக நம்முடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கொள்வது மிகவும் முக்கியம். அதற்கு உடல் பயிற்சி மிக மிக முக்கியம். தொடர்ந்து அவருடைய வயதுக்கு தகுந்தவாறு உடற்பயிற்சி செய்து தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் நம்முடைய எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. இம்யூனிட்டி முக்கியம். இத்தகைய காரணங்களினாலே நாம் புற்றுநோய் வருகிறது. அதை தடுத்துக் கொள்வதற்குரிய சில காரணங்களை பற்றி கூறினேன். 40 வயதுக்கு மேல் எல்லோரும் தங்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. ஒரு அறிகுறி வந்த பின்தான் நாம் போய் டாக்டரை பார்க்க வேண்டும், நாம் டெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலை கூடாது. 40 வயதுக்கு மேல் அனைவரும் பெரும் நிறுவனங்களில் இருப்பவர்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் இரத்த அழுத்த நோய், இருதய நோய், சர்க்கரை நோய் மட்டும்தான் பரிசோதித்துக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் புற்றுநோயும் சேர்த்து அதற்கான பரிசோதனையும் மேற்கொள்ள வேண்டும். சாதாரணமாக 4000 to 5000 ரூபாய் வரும். வருஷத்துக்கு ஒரு முறை இது செய்து கொண்டால் 90% புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது ஒரு முக்கியம். 40 வயதுக்கு மேல் எந்த அறிகுறி வந்தாலும் சுமார் 1 to 2 வாரத்துக்கு மேல் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக அதற்கான பரிசோதனை மேற்கொள்வது அவசியம். கடைசியாக ஒன்று கூறிக்கொள்வது காப்பீடு. அனைவரும் மருத்துவ காப்பீடு செய்து கொள்வது மிக மிக முக்கியம். பெரும்பாலோர் லைஃப் இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்கள், அது நம்முடைய சந்ததியினருக்குத்தான். மருத்துவ காப்பீடு நமக்கு ஒரு கல்யாணமோ அல்லது வீடு கட்டுதலோ நாம் முன்னாலேயே பிளான் பண்ணி அந்த செலவை மேற்கொள்கிறோம், அதை நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் வியாதி என்பது எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த வியாதியாக இருந்தாலும் எப்போது வேணாலும் வரலாம். எனவே அதுக்கு தயாராக இருப்பதற்காக மருத்துவ காப்பீடு செய்து கொள்வது மிகவும் முக்கியம். இது உள்ளபடி இன்கம் டேக்ஸிலிருந்து இதற்கு ரிலீஃபும் கிடைக்கின்றது. எனவே வருடம் 4000 to 5000 ரூபாய் கட்டி வந்தாலே போதுமானது. மிக அவசர சிகிச்சைக்கு மிக உதவியாக இருக்கின்றது. வராமல் காப்பதற்கு மெயினாக நான் ஏற்கனவே சொல்லுவது போல் பழங்கள் காய்கறிகள் உண்ண வேண்டும். தொடர்ந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை வேண்டும், நல்லதே எண்ண வேண்டும். ஆக புற்றுநோய் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சொன்னேன். நான் இந்த துறையில் நுழையும் போது கிட்டத்தட்ட 48 வருடங்களுக்கு முன்னால் சுமார் 25% புற்றுநோயை தான் குணப்படுத்த முடிந்தது. ஆனால் இன்றைய அறிவியல் மூலமாக, மருத்துவியல் மூலமாக சுமார் 70% பேரை நம்மால் குணப்படுத்த முடியும். இன்னும் அதிக பேரை குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த ஆரம்ப நிலையில் வர வேண்டும்.
அதுதான் முக்கியம். ஸோ புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்ச்சி மிகவும் முக்கியம். எந்த உடல் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இதை மற்றவரிடம் இந்த வியாதியை பற்றி பயன் போகும் என்று நம்புகிறேன். பன்னாராமன் அடிக்கடி சொல்லி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறார்கள், இந்த வியாதியை பற்றிய பயம் வேண்டாம், நிச்சயமாக இதை குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. எனவே இந்த நம்பிக்கை தருவதற்காக இந்த விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே வருகின்ற முக்கிய தந்தாக பேச இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நன்றி.